அன்பான தோழர்களே, நண்பர்களே, முதலில் இந்த சிவப்பு புத்தக தினத்தன்று இங்கு இருக்கக்கூடிய கட்சி கிளைகள் இணைந்து வாசிக்கிற இந்த முயற்சியை எடுத்ததற்கு கட்சியினுடைய மாநில செயற்குழுவின் சார்பாக என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை பொறுத்தவரை சிவப்பு புத்தக தினத்தன்று இது இந்தியா முழுவதும் படிக்கப்பட வேண்டும், பல உலக நாடுகள்லேயும் படிக்கப்பட வேண்டுங்கிற முயற்சி எடுக்கப்படுது. 2020 சிவப்பு புத்தக தினம்னு ஒன்று உருவாக்கணுங்கிற முயற்சி பல்வேறு இடதுசாரி வெளியீட்டு அமைப்புகள், குறிப்பாக டெல்லியிலிருந்து செயலாற்றுகிற நம்முடைய லெஃப்ட்வர்ட் பப்ளிஷிங் ஹவுஸ், அதே போல் இங்கே பாரதி புத்தகாலயம், இந்தியாவில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு இடதுசாரி வெளியீட்டு நிறுவனங்கள், அதே போல் முக்கண்ட செய்தி கடிதம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேராசிரியர் விஜய் பிரசாத், ட்ரை கான்டினென்டல் நியூஸ் லெட்டருங்கிற முறையில் பல சர்வதேச விஷயங்களை நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரக்கூடியவர். அப்போ அவருடைய முயற்சியில் பல்வேறு கண்டங்கள்லையும் 2020 பிப்ரவரி 21 இந்த முயற்சிங்கிறது எடுக்கப்பட்டது. முதன் முதலாக அந்த வருஷம் வந்து கம்யூனிச அறிக்கை என்கிற புத்தகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்முடைய முன்முயற்சியில் இந்த வாசிப்பு நடந்தது. இந்த வாசிப்பை பொறுத்த வரைக்கும் கம்யூனிச அறிக்கைங்கிறது உலகம் தழுவிய அளவில் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நூல். அதனால் ஏதோ கம்யூனிஸ்டுகள் அல்லது இடதுசாரிகள் மட்டுமல்லாமல் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு பார்வை இருக்கிற, கண்ணோட்டம் இருக்கிற, இடதுசாரி மனநிலை இருக்கிற ஏராளமானவர்கள் இந்த கம்யூனிச அறிக்கையை வாசித்தார்கள். தமிழகம் அதில் பல மையங்களில், பல நூறு மையங்களில் இந்த முயற்சியை செய்திருந்தது, இந்த ஏற்பாட்டை செய்திருந்தது. பல இடங்களில் இப்போ பிரேசில்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கிராமப்புறங்களில் கம்யூனிச அறிக்கையை வாசிப்பது அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க. ஹவானால தெருக்களில் நின்று இந்த நூலை படித்தார்கள். இந்த மாதிரி சர்வதேச அளவில், உலகளாவிய அளவில் இது படிக்கப்பட்டது. பிப்ரவரி 21 கம்யூனிச அறிக்கை வெளியிடப்பட்ட தினம். அதோடு சேர்த்து இங்கே இந்தியாவில் குறிப்பாக முற்போக்கு நூல்கள் அல்லது இடதுசாரி அரசியல் கருத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய நூல்களை வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு நீண்ட காலமாக இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் ரீசனிங் மீது, தர்க்கவியல் மீது, லாஜிக் மீது, காரண காரியங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் என்பது தொடுக்கப்படுகிறது. அவர்கள் எதை சொன்னாலும் மறுப்பு சொல்லாமல் அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டும். மறுப்பு, பதிலுரை, கேள்வி, விமர்சனம், இது எதற்குமே பாரதிய ஜனதாவினுடைய அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சித்தாந்தம் என்பது வழிவிடுவது கிடையாது. மாற்று கருத்து சொல்பவர்கள், முற்போக்காளர்கள் பட்டியல் போட்டு கொல்லப்பட்ட அப்படிப்பட்ட சம்பவங்களும் தெரியும். 2015 கோவிந்த் பன்சாரே அவர்கள் யார் சிவாஜி என்று எழுதிய அந்த நூலுக்காக, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்காக கேள்வி கேட்க வேண்டும் என்கிற உணர்வை அந்த நூல் ஏற்படுத்தியதற்காக அவர் திட்டமிட்டு கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்ட தினம்ங்கிறது வந்து 2015 பிப்ரவரி 20. அப்போ இந்த பிப்ரவரி 20, 21 எல்லாம் நெருக்கமாக வரக்கூடிய இந்த சூழலை கணக்கில் எடுத்து இந்துத்துவ சித்தாந்தம், மதவெறி சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபேஷிச தன்மை வாய்ந்த இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும்னு சொன்னால் அது பல தளங்களில் ஆற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது. அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில், அதே மாதிரி சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில், குறிப்பாக கருத்தியல் தளத்தில் இது ஆற்றப்பட வேண்டும். அப்போ கருத்தியல் தளத்தில் இடதுசாரி கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நூல்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறது என்பதை நம்ம உள்வாங்கினாத்தான் எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய மூட நம்பிக்கைகளை அல்லது விமர்சன மறுப்புகளை, இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கிய கருத்துக்களுக்கு நம்மால் பதிலடி கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ரேஷனல் திங்கிங், முற்போக்கு சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனைகள் மீது அவர்கள் தொடுக்கிற தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு
எதிர்ப்பு நடவடிக்கையாகத்தான் இடதுசாரி நூல்களை பொதுவெளியில் வாசிப்பது அல்லது இந்த வாசிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக நடத்துவது அப்படிங்கிற முடிவெடுத்து மூன்றாண்டு காலமாக இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நூலை பொறுத்தவரை தோழர் கேபி அவர்களும் அதை வெளியிட்டு பேச இருக்கிறார். ஆகவே நூலுக்குள்ள நான் அதிகம் போகலை. பொதுவாக அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல சமூகம் அமைய வேண்டும் என்பது பலருடைய கனவாக இருந்தது. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஒரு சமநீதி கொடுக்கிற சமத்துவம் கொடுக்கிற ஒரு சிறப்பான சமூகம் அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க, எழுதினாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு இயக்கவியல் அல்லது ஒரு பொருள் முதல்வாத தத்துவத்தோடு இணைந்ததாக இது வரல. வர்க்கங்களுக்கிடையிலான முரண்பாடு அல்லது வர்க்க போராட்டங்கள் இதெல்லாம் வந்து அன்றைக்கு அவர்கள் பேசிய சோசியலிச கருத்துக்களோடு அதனுடைய உள்ளடக்கமாக இல்லை. எந்த ஒரு சமூகத்தினுடைய அடித்தளமாகவும் பொருளாதார உற்பத்தி, அதனுடைய உறவுகள், என்ன பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது, உற்பத்தி செய்பவர்களிடையே என்ன உறவுகள் இருக்கிறது, உற்பத்தி ஆகிற பொருட்கள் எப்படி விற்கப்படுகிறது, அது உருவாக்குகிற செல்வம் எப்படி பங்கீடு செய்யப்படுகிறது என்பதெல்லாம் இணைந்தது தான் ஒரு சமூகம். அப்போ அந்த சமூகத்தை சமத்துவ சமூகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பொருளாதார அடித்தளத்தை தொடாமல் அல்லது அதை பற்றி பேசாமல் ஒரு தனி மனிதர்களுடைய கனவுகள் விருப்பங்கள் தன்னார்வத்தோடு அப்படி சிலர் ஒன்றாக சேர்ந்து சமுதாயத்தை திருத்துகிற ஏற்பாடு செய்தால் மட்டும் சமூக மாற்றம் வராது. அது ஒரு புரட்சியோடு, பொருளாதார அடித்தளத்தோடு, அது சார்ந்த அரசியலோடு, வர்க்க முரண்பாடுகளோடு, வர்க்க போராட்டத்தோடு இணைந்தது என்பதால்தான் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் அப்படிப்பட்ட விருப்பங்களை கனவுகளை தெரிவித்த அந்த சோசியலிசத்தை கற்பனாவாத சோசியலிசம் என்றும், அவர்கள் உருவாக்கிய சோசியலிசம் அடிப்படை யதார்த்த நிலைமையிலிருந்து உருவாகிறது என்பதால் இது விஞ்ஞான சோசியலிசம் என்கிற அடிப்படையிலும் பிரித்து பார்க்கிற ஏற்பாட்டை செய்தார்கள். இது சம்பந்தமான விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஏங்கல்ஸ் சொன்னபோது மார்க்ஸ் அவர்கள், இது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா இப்போ நம்மளதுலேயே கூட யாராவது ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தா உடனே என்ன சொல்லுவோம், சரி நீங்கள் செஞ்சுருங்கம்போம், இதே சொன்னதுனால என்ன செய்ய சொல்கிறீங்களான்னு நம்ம கேட்போம். கிட்டத்தட்ட ஏங்கல்ஸ் அவர்கள் இந்த ஆலோசனையை சொன்னபோது மார்க்ஸ் வந்து அப்போ நீங்களே எழுதிருங்கன்ட்டாரு. அந்த முறையில் அவர் எழுதிய புத்தகம்தான் இருக்கிற மொழியாக்கத்தில் அருமை நண்பர் மு சிவலிங்கம் இதை எளிய நடையில் மொழியாக்கம் செய்திருக்கிறார். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ரீடிங்லலாம் வந்து நம்ம விளங்கி கொள்ள முடியாது. இது படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை உங்கள் மத்தியில் தூண்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வாசிப்பு. அதனால் இதை வந்து ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மையான உள்ளடக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை செய்வதால் வருஷத்துக்கு ஒரு முறை பிப்ரவரி 21ஆம் தேதி கட்சி பரிந்துரை செய்கிற அந்த ஒரே ஒரு நூலை வாசித்து விட்டு என்னுடைய புரட்சிகர கடமை முடிந்துவிட்டது என்கிற முடிவுக்கு போக முடியாது. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா அந்த ஐடியாவில் தான் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. வாசிப்பு நம்முடைய சுவாசத்தை போல தொடர்ச்சியாக யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எந்த பேரவையிலையும் போய் நீங்கள் ரிப்போர்ட் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாசிப்புங்கிறது தான் நம்மை ஒரு அறிவியல் ரீதியாக மார்க்சிய பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம்ங்கிற முறையில் மீண்டும் ஒரு முறை இந்த முயற்சியை எடுத்திருக்கிற நம்முடைய கிளை தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.